இதுவரைக்கும் எந்த கட்சியிலுமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கலை. என்னுடைய நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தலுக்கு இன்னும் இரண்டே மாதங்கள் தான் இருக்குது. அது திமுகவாக இருந்தாலும் அதிமுக யாராக இருந்தாலும் அதை துரிதப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறேனே ஒழிய எங்களை அலைங்கன்னு நாங்கள் யாரையும் கூப்பிடலை. இப்போ எந்த கட்சியில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவில் தொடங்கிருச்சா? ஒரு நிமிஷம், திமுகவில் தொடங்கிருச்சா? இன்னும் எந்த கட்சியிலுமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடக்கவில்லை. கேப்டன் ஆணையிட்டால், எங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்கள் விரும்பினால் நிச்சயமாக தேர்தலில் நான் போட்டியிடுவேன். அதே போல ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். அத்தனை பேருடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தொடர்ந்து கேப்டன் கிட்ட பல வருஷமாக கோரிக்கை வைத்து கொண்டே இருந்தாங்க. அது என்னன்னா, விவாதங்களில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நமது நிர்வாகிகளும் போய் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து கேப்டனிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு கொடிநாள் விழா கொண்டாடப்படும் இந்த நல்ல நேரத்தில் கேப்டன் அவர்கள் இனிமேல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து விவாதங்களிலும் நமது கழகத்தின் சார்பாக பங்கேற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் அனைத்து தொலைக்காட்சிகள் அதே போல எந்த இடங்களில் வந்து அழைக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வந்து விவாதத்தில் பங்கேற்பார்கள். யார் யார் வந்து அந்த விவாதத்தில் பங்கேற்க போகிறார்கள் என்பதை தலைமை கழகம் அறிவிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க. அவங்க வந்து விவாதங்களில் இனிமேல் கலந்து கொள்வார்கள் என்று மகிழ்ச்சி செய்தியை தொண்டர்கள் அத்தனை பேரினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை கேப்டன் கிட்ட நீங்கள் வச்சதுனால இன்றைக்கு கொடிநாள் அதுவுமாக கேப்டன் ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு கொடுத்திருக்கார் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எங்களுக்கே தெரியாத ஒரு செய்தியை நானே தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு செய்தி நீங்கள் போடுறதா இருந்தாலும் தலைமை கழகத்தை தொடர்பு கொண்டு அது உண்மை செய்தியாக இருந்தால் மட்டும் வெளியிட வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கான பதில் நான் பல தடவை சொல்லிட்டேன். இனிமேல் கூட்டணி பற்றி நீங்கள் என்னிடம் கேட்பதை விட யார் இந்த கூட்டணிக்கு தலைமையோ அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும்னு நான் சொல்கிறேன். அதனால் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. தேர்தல் தேதி அறிவித்தவுடன் நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழு கூட்டி கேப்டன் அவர்களால் நிச்சயம் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அனைத்து பகுதிகளிலுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பூத் கமிட்டிகள் அமைத்து தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை நாங்கள் செய்து தேர்தலை சந்திக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விப்படி எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தலைவர் என்ன அறிவித்தாலும் அதை அந்த அறிவிப்பை ஏற்று தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அவங்க சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருங்கள், செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒரு நல்ல செய்தியை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். யாருமா இல்லை, அவர் மொத்தமே 3 மணி நேரம் தான் இங்கே இருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. இன்னும் வந்து என்ன அதிகாரப்பூர்வமாக என்ன நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு என்ன அப்படின்றது எங்களுக்கு தகவல் வரலை. ஒருவேளை அவங்க வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பிரதமரை வெல்கம் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கணும் அழைத்தால் அதை பற்றி நாங்கள் அப்போ பரிசீலித்து தலைவர் யார் அனுப்புகிறாங்களோ அவங்க போவாங்க. இருநூத்தி 234 தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். கணிச்சிருக்கலாம்.
அப்படி கிடையாது எப்பவுமே கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி இது அதனால தான் வேற ஒண்ணும் கிடையாது அதுதான் நான் சொல்றேன் இனிமேல கூட்டணி பத்தி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் நீங்க வந்து இனி கூட்டணி பத்தி பேசணும்னா நீங்க பொறுத்துருங்க செயற்குழு பொதுக்குழுல உங்களுக்கு தெளிவான ஒரு அறிவிப்பு வரும் இல்லையே இப்ப எந்த கட்சியில கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க திமுகல தொடங்கிருச்சா ஒரு நிமிஷம் திமுகல தொடங்கிருச்சா இன்னும் எந்த கட்சியிலுமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடக்கவில்லை அவங்க பாமக போய் சந்திக்கிறது அவங்க 20% இடஒதுக்கீடுக்காக போய் சந்திக்கிறதா தான் தகவல் சொல்றாங்க அதனால எந்த குழப்பமோ பிரச்சனையும் இல்ல நீங்க வந்து பொறுத்துருங்க நிச்சயமாக கேப்டன் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுல ஒரு நல்ல அறிவிப்பை தருவார் பாத்தீங்களா நல்லா இருக்காரு அவரே சொன்னார்ல என் தொண்டர்களையும் என் மக்களையும் சந்திக்க தமிழகம் முழுவதும் விரைவில் வரப்போகிறேன் என்று கேப்டனே இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு தேர்தல் அறிவித்த பிறகு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் கட்டாயம் தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் பங்கேற்பார் நான் போட்டிடுவேனான்னு கேக்குறீங்களா கடவுளுடைய ஆசீர்வாதம் கேப்டன் ஆணையிட்டால் எங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்கள் விரும்பினால் நிச்சயமாக தேர்தலில் நான் போட்டியிடுவேன் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அது தெரியல இன்னும் வந்து யாருக்கு எந்த தொகுதி எந்த கூட்டணி எதுவுமே தெரியல ஆனா நீங்க எல்லாரும் கேள்வி கேக்குறீங்க தொண்டர்கள் விருப்பம் அதுவாக இருந்தால் கேப்டன் ஆணையிட்டால் நிச்சயம் இந்த முறை தேர்தலில் நான் போட்டியிடுவேன் நீங்க வந்து தவறாக புரிந்துக்கிறீங்க நான் சொல்ற பிரஸ் மீட் நியூஸ நீங்க தவறாக செய்தி போடுறீங்க நான் சொல்றது நீங்க என்ன தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெளிவான செய்தியை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் எந்த கட்சியிலுமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கல என்னுடைய நான் என்ன சொல்றேன்னா தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு அது திமுகவா இருந்தாலும் அதிமுக யாரா இருந்தாலும் அதை துரிதப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறேனே ஒழிய எங்களை அலைங்கன்னு நாங்கள் யாரையும் கூப்பிடலை சரிங்களா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த செய்தியை வெளியிடணும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலங்கள் இருப்பதால் அந்த பணியை தொடங்குங்கள்னு தான் நான் சொல்கிறேன் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அதுதான் நான் சொல்கிறேன்றதை புரிந்து கொள்ளுங்கள் பொறுத்திருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இல்லை நிறைய இருக்கு இல்லை நிறைய இருக்கிறது அதுதான் நிறைய இருக்கு எங்களுடைய என்ன என்ன விஷயத்துக்காக நாங்கள் கூட்டணி போகிறோம் என்ன விஷயத்துக்காக தேமுதிக மக்களை சந்திக்கும் என்பதை கொள்கை ரீதியாக நிச்சயமாக உங்களுக்கு அறிவிச்சுட்டு தான் நாங்கள் தேர்தலுக்கே வருவோம் பிரச்சாரத்துக்கு என்பதை தெளிவாக சொல்கிறேன் அதனால் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எங்கள் கட்சியின் வளர்ச்சி தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில் போட்டி போடுவதற்கு நாங்கள் தயாராக அனைத்து பூத் கமிட்டிகளை அமைச்சு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நீங்களா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக இதை கேட்குறீங்க இப்போ கொரோனா ஒரே நிமிஷம் நல்லா டீப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் எல்லா போராட்டத்திலையும் தேமுதிக கலந்துக்கிட்டு எல்லா அறிக்கையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொரோனா வந்து 1 வருஷ காலம் யாரும் எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ளக்கூடாது மிகப்பெரிய ஒரு க்ரௌட் அசம்பிள் பண்ணக்கூடாது என்பதை கவர்மெண்ட் சொல்லும்போது அதை நம்ம மதிக்கணும் நிச்சயமாக மக்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் தேமுதிக முதலில் களம் காணும் கண்டு கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்போ நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு நான் இப்போ நினைக்கிறேன் நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் நிச்சயமாக விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை மருத்துவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் மாணவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் நாங்களே நேரடியாக சென்று களத்தில் இறங்கி போராடி இருக்கிறோம் அறிக்கைகள் தினந்தோறும் வருது கொரோனா காலகட்டத்தில் யாரும் பெரிய க்ரௌட் அசம்பிள் ஆகக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னதுனால தானே ஒழிய ஆனால் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் எங்கள் பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம்
இப்பதான் இப்பதான் இப்ப ஜனவரிக்கு அப்புறம் அந்த தளர்வுகள் வந்துகிட்டு இருக்கு, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சியுமே இனிமே மக்களை சந்திக்க வேண்டிய தருணத்துலதான் இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.